ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் டின்னர் ரெசிபி என்ன பார்க்க போகிறோம்னா ராகி தோசை தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது. இது வந்து ரொம்ப வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், அப்புறம் உடம்புக்கும் ரொம்ப சத்துள்ள ஒரு தானியம் இது ராகிங்கிறது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் உணவில் வந்து அடிக்கடி ராகி சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸும் ஈஸியாக நடக்கும், குழந்தைங்களுக்கும் நல்ல இரும்பு சத்துள்ள பொருள் கொடுத்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதுக்கு வந்து நான் ஒரு 2 கப் அளவுக்கு ராகி எடுத்துக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 பல்லாரி வெங்காயம், அடுத்து கொஞ்சம் பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இஞ்சி இருந்துச்சுன்னா நீங்கள் இஞ்சி வந்து ஒரு துண்டு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு பிங்க் சால்ட் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்க போகிறோம். 1 கப்பு ராகி போட்டிங்கன்னா 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து 2 கப் ராகி போட்டிருக்கேன், அதனால் 4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் இதை வந்து கரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் உப்பு காணுமான்னு பார்த்துக்கோங்க, உப்பு காணலன்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி வந்து கொஞ்சம் நிறைய ஊடணும். தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தோசை வந்து நல்லா மொறுமொறுப்பாகவும் அதுக்கப்புறம் அந்த ஒரு மாதிரி ட்ரை ஆகாமலும் இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணி விட்டு கரைச்சாச்சு. இப்போது நம்ம இந்த தோசை வந்து இருக்கட்டும் ஒரு பக்கம், 1-10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான சீட்ஸ் வச்சு ஒரு சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி ஆனால் ஹெல்த்தியான ஒரு சட்னி. ஓகே, இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம சட்னிக்கு வந்து கருப்பு எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் எதை, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. இது எல்லாத்தையும் முதல்ல வந்து நல்லா வறுத்துக்கலாம். இதிலே வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வத்தலையே ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்தடிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மாவு ஊற்றிடலாம். இப்போ இதை ஊற்றியாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வேணா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபஸ்ட்டு தோசைங்கிறதுனால வருமோ வராதுன்ட்டு எண்ணெய் ஊற்றுறேன். இதை வந்து பொறுமையாக சிம்மில் வச்சு இப்போ மாற்றி போடலாம். பார்த்தீங்கன்னா தோசை வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, இப்போ இன்னொரு பக்கத்துக்கு மாற்றி போடலாம். இப்போ இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த தோசை வந்து நல்லா வெந்துடுச்சு, இப்போ எடுத்துடலாம். எடுத்து இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம வறுத்து வைத்திருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. அப்புறம் 4 வெள்ளைப்பூண்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சி இதில் ஊற்றிட்டேன். இப்போ இதில் வந்து கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிருக்கேன். ஓகேவா, கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமான மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. ஓகேவா, எனக்கு கொஞ்சம் கூட உளுந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தோசையும் ரெடி ஆகிடுச்சு, சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சட்னி, அது கூட அந்த கேப்பை தோசை வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா நான் கேப்பை தோசையும் இந்த சட்னியும் தான் வச்சு சாப்பிட போகிறேன். 1 தோசை இன்றைக்கி நைட்டு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா, அது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க பழையது சாப்பிட்டுலாம் வெயிட்டை குறைக்கலாமா அப்படின்னு நக்கெலாம் கேட்டிருந்தீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்றோங்கிற முக்கியது இல்லை, என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம என்ன அளவில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம எல்லாமே சாப்பிட்லாம். என்னோடய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்லாம், ஆனால் அளவாக சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்ட். நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா, நான் வந்து காலையில் 11:30 மணிக்கு கொஞ்சம் 4-5 கேஷ்யூ நட்டும், ஈவினிங் வந்து 4:30 வால்நட் 5 ஜூஸ் சாப்பிட்டேன் இன்னைக்கு, அதை வீடியோ எடுக்கலை. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு 3rd டேயில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். பாய், குட் நைட்.